மேற்கு வங்கத்திலிருந்து தமிழகத்திற்கு துப்பாக்கியையும் கள்ள நோட்டுகளையும் கடத்தி வந்த கும்பலுக்கும் தீவிரவாத அமைப்புக்கும் தொடர்பு இருப்பதாக தற்பொழுது தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, எப்படி இந்த கும்பல் சிக்கியது அப்படிங்கிறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். காவல்துறையில் பணியாற்றி வரும் இவரது பெயர் பரமேஸ்வரன். சென்னை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்த இவர் தற்போது கள்ள துப்பாக்கி கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு ரயிலில் 6 கள்ள துப்பாக்கி, 400,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த பிரதீப் மற்றும் கமல் ஆகியோரை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். இதையடுத்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருச்சியில் கள்ள துப்பாக்கியை விநியோகம் செய்த போது காவலர் பரமேஸ்வரன், வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த நாகராஜ், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சிவா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நாகராஜன் சென்னை வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 64,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாகராஜன் தாய் குப்பு மற்றும் சகோதரி நாகலட்சுமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த கும்பல் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்களுக்கு கள்ள துப்பாக்கி விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் மால்டா மாவட்டத்திலிருந்து கைதாகியுள்ள இந்த கும்பல் தமிழகத்திற்கு கள்ள நோட்டு, கள்ள துப்பாக்கிகளை ரயில் மூலம் கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முகமது ரஃபீக் என்பவருடன் பிரதீப் மற்றும் கமலுக்கும் சிறையில் ஏற்பட்ட நட்பே இந்த குற்ற பின்னலுக்கு அடிப்படை. முகமது ரஃபீக் கொடுத்த தொடர்பு எண்ணை கொண்டு 3 முறை கள்ள துப்பாக்கி, கள்ள நோட்டுகளை தமிழகம் கடத்தி வந்ததாக பிரதீப்பும் கமலும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். வங்காள தேசத்திலிருந்து செயல்படும் பாகிஸ்தான் கும்பல் இந்திய கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட முயல்வதாகவும் அந்த கும்பலுடன் ரஃபீக் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. காஜா மொய்தீன் என்ற இஸ்லாமிய தீவிரவாத கும்பல் தலைவனுடனும் ரஃபீக் தொடர்பில் இருப்பதாக கூறுகிறது தமிழக காவல்துறை. சிறையில் அடைக்கப்பட்ட ரஃபீக் மற்றும் அவரது கூட்டாளிகள் தொலைபேசி அழைப்புகளை கண்காணித்த போது கள்ள துப்பாக்கி, கள்ள நோட்டு கடத்தல் விவகாரம் அம்பலமானது என காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கள்ள துப்பாக்கியை விநியோகம் செய்தது குறித்தும் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டது தொடர்பாகவும் அடுத்த கட்ட விசாரணையை சிபிசிஐடி மேற்கொள்ளும் என்று தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது.